சத்குருவின் சரணம். உங்கூட நான் பேச வந்திருக்கேன் சாமி. எங்கூட கொஞ்ச நேரம் செலவிட்டு நான் பேசுகிறத கேட்க தயாராக இருக்கியா? நான் உன்னோட வாழ்க்கையில் வந்துட்டேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் சாமி. எதுக்கும் கவலைப்படாமல் இரு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். உன்னோட வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, எதுக்காக நீ புலம்பிக்கிட்டு இருக்க, எதனால் நீ மனசு நொந்து போய் இருக்க, இது எல்லாமே எனக்கு தெரியும் சாமி. நீ சொல்லாட்டியுமே என்னால் புரிஞ்சுக்க முடியும் உன்னோட வேதனைகளை. அதனால் நீ எதுக்கும் வருத்தப்படாமல் பொறுமையாக இரு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் சாமி. உன்னோட எல்லா கவலைகளையும் நீக்கி மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன். இப்போ எந்த அளவு உன்னோட வாழ்க்கையை வெறுத்து அழுது புலம்பிக்கிட்டு இருக்கியோ, அந்த அளவு வாழ்க்கையை பிடிச்சு ஆனந்தமாக சந்தோஷமாக வாழ்வ. நீ எப்போ இருந்து என்னை கும்பிட ஆரம்பிச்சேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா சாமி? அந்த நாள் இருந்து இப்போ வரைக்கும் உன்னோட கையை நான் இறுக்கமாக பிடிச்சிருக்கேன். எதுக்காகவும் நான் விடவே மாட்டேன். இப்போ வரைக்கும் உன்னோட கையை நான் விட்டதே இல்லை சாமி. நீ எப்போ என்னை மனசார நினச்சி என்னை சத்குரு அப்பான்னு கூப்பிட்டையோ, அப்போ இருந்து இப்போ வரைக்கும் உனக்கு காவலாக உன் பின்தொடர்ந்து நான் வந்துக்கிட்டே இருக்கேன் சாமி. நீ நன்மைகளை செய்ய முயற்சி செய்யும்போது தனியாக இருக்க மாதிரி உணர்வை. ஏன் சாமி? அது ஒன்றும் இல்லை சாமி. உன் கூட பொருந்தும் நல்ல எண்ணம் இல்லாதவங்க உன்னை விட்டு விலகுவாங்க. அப்போ நீ இன்னும் சரியாக செயல்படுவேன். இதுவரைக்கும் நீ பல மாயைகளை கடந்து வந்து இருப்பேன். ஏன் சாமி? இப்போ உனக்கு மாயைகளை பற்றி கொஞ்சம் புரிதல் வந்திருக்கும். நிலையில்லாத ஒன்று தான் மாயை, ஆனால் நிலைக்கும் அப்படிங்கிறது எண்ணம். அது இப்பிறவியில் நீ பெற்ற அனுபவத்தால் வேறுபடும். உன்னோட வாழ்க்கையை நினச்சி பயப்பட வேண்டாம் சாமி. அதே நேரம் வாழ்க்கையை நினச்சி கவலைப்படவும் அவசியமே இல்லை. உனக்கு துணையாக உங்கூடவே உன்னோட சத்குருப்பா நான் இருக்கேன். இதை நீ மறந்துட்டியா? உன்னோட வாழ்க்கையில் எதையெல்லாம் உனக்கு தாங்க முடியாத வழியை கொடுத்துச்சோ, அது இப்போ எந்த வித வழியும் வேதனைகளையும் கொடுக்காம தானாகவே உன்னை விட்டு விலகி போகிறத நீயே உணரப்போகிற. அப்போ இருந்த வாழ்க்கை தான் உனக்கு இப்போவும் இருக்குது. ஏன் சாமி? ஆனால் அந்த வாழ்க்கையில் உன்னோட பார்வை மாறும். உன் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படும். நான் சொல்கிறது உனக்கு இப்போ புரியாட்டியும் கூடிய சீக்கிரமாகவே உனக்கே எல்லாமே புரியும். நீ மகிழ்ச்சியாக இருக்க போகிற, உன்னோட குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கும் சாமி. நீ நினச்சது அப்போ நடக்காமல் போயிருக்கலாம், ஆனால் இப்போது நீ நினச்சது எல்லாமே நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். அப்போது உன்னோட கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீர் வரும். அந்த கண்ணீரை துடைக்க உன் சத்குருப்பா நான் வருவேன். எதுக்கும் கவலைப்படாமல் தைரியமாக இரு, எல்லாமே சரியாயிடும்.